1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. அப்பொழுது பிரிட்டிஷ் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்க இருந்த நேருவை அழைத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதை எப்படி அடையாளப்படுத்துவது என்று கேட்டுள்ளார். அதற்கு நேரு உடனடியாக ராஜாஜியை அணுகி தீர்வு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். உடனே ராஜாஜி தமிழகத்தில் சோழ பேரரசு காலத்தில் புதிய மன்னர் பதவியேற்கும் பொழுது குருஸ்தானத்தில் திருவாடுதுறை ஆதீன சுவாமிகள் புதிய மன்னருக்கு செங்கோலை கொடுத்து ஆசிர்வதிப்பது வழக்கம், அதுபோல நாமும் செய்யலாம் என கூறினார். அதன்படி திருவாடுதுறை ஆதீன மடத்தின் 20வது குருமகா சன்னிதானமாக இருந்தவர் அம்பலவான தேசிகர். அவரை தொடர்பு கொண்ட ராஜாஜி ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக செங்கோல் பெறும் நடைமுறையை செய்ய உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார். சென்னையில் செங்கோல் ஒன்று தயாரிக்கப்பட்டு தனி விமானத்தில் திருவாவடுதுறை ஆதீன மடத்தின் கட்டளை சுவாமியாக இருந்த திருவதிகை குமாரசுவாமி தம்பிரானையும் மடத்தின் ஓதுவார்களையும் டெல்லிக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களோடு மங்கள இசையை முழங்க மடத்து வித்வான் திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை குழுவினரும் சென்றனர். ராஜாஜி, நேருசி போன்ற தலைவர்களெல்லாம் டெல்லியிலிருந்து விமானம் அமினி அனுப்பி இங்கே திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து ராஜரத்தினம், ஓதுவாமூர்த்திகள், சடைசாமி என்ற குமாரசாமி தம்பரான் சுவாமிகளெல்லாம் அழைத்து கொண்டு ஒரு தங்க செங்கோலை 1947 20வது குருமா சன்னிதானம் ஆட்சி செய்து கொண்டு இருந்தார்கள். அவர்களிடத்தில் அந்த தங்க செங்கோலை பெற்று அங்கே டெல்லி புறப்பட்டு 15/8/1947 அன்று மவுண்ட்பேட்டன் பிரபு என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து அந்த செங்கோலை கொடுத்து தூணீர் தெளித்து அந்த செங்கோலை வாங்கி நேரு ஜி அவர்களிடம் தங்க செங்கோலை வழங்கினார்கள். நமது திருவாவூர் ஆதீனத்தின் மூலமாக அந்த கோளறு பதிகத்தை பாடினார்கள். இந்த தேனமர் பல்குலாலே விளைசன்னல் துண்ணி வளர்சம்பண்ணங்கண்மைகள நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானொரு கோளும் நாளும் வந்து அரச ஆழ்வர் ஆணை நமதே என்று சொல்லி அந்த தங்க செங்கோலை வழங்கினார்கள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 தேதி இரவு 11:45 தேவார திருப்பதிகத்தின் 11வது பாடலின் கடைசி அடியான அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே என்று பாடி முடிக்கும் பொழுது மவுண்ட் பேட்டனிடமிருந்து செங்கோலை குமாரசுவாமி தம்பிரான் பெற்று அதன் மீது புனித நீர் தெளித்து இறைநாமம் உச்சரித்து நேருவிடம் கொடுத்தார். இதன் மூலம் ஆட்சி மாற்றம் அடையாளப்படுத்தப்பட்டது. இது தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த ஒரு வரலாற்று நிகழ்வாகும்.